பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவங்க காதல்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க, வாழ்க்கையில தோத்து தான் போயிருக்காங்க. கணேசன், என்னதான் ஃப்ரெண்ட்ஸுங்க ஹெல்ப் பண்ணாலும் அவங்க எல்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் தான். நீ இவ்வளவு கூட்டிட்டு போறேன்னு சொல்றியே, போற இடத்துல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவளோட நிலைமை என்ன? இவளால திரும்ப இந்த ஊருக்குள்ள வர முடியுமா இல்ல இந்த வீட்டுக்குள்ளதான் வர முடியுமா? இல்ல உனக்கு ஏதாவது ஆனா மட்டும் கணேசனால இந்த ஊருக்குள்ள வர முடியுமா? ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஆகாம ஒன்னா இருந்தாலுமே கூட பெத்தவங்க சப்போர்ட் இல்லாம வாழ்றது ஒரு அநாத மாதிரி வாழ்றதுக்கு சமம். வெட்டிட்டு போனதுக்கு அப்புறமா மரமா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி ரெண்டுமே உயிரோட இருக்காது. உங்க ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட கூடாதுன்னு நான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். சகோதரி, இது வரைக்கும் நீங்க சொல்லிதான் நாங்க இந்த ஊரை விட்டு போகாம இருந்தோம். ஆனா இப்ப எங்க நிலைமை தலைக்கு மேல போயிடுச்சு சகோதரி. எனக்கு கூட எப்பா 3 மாசத்துல தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவளுக்கு இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்க அப்பா சொல்லியிருக்காரா? இப்ப எங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்களாவது எங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கங்க சகோதரி. சரி கணேசன், நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஓடி போற முடிவை மட்டும் எடுக்காதீங்க. எங்க கல்யாணத்தை தடுத்து எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சுங்கன்னா நாங்க இங்கே இருப்போம், இல்லன்னா எங்களுக்கு வேற வழி இல்ல. இன்னொரு அற வாங்க போற நீ என்கிட்ட. சகோதரி,